அப்பாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே பிதாவாகிய தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் பரிசுத்த ஆவியாகிய கர்த்தரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே மூவொரு தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில இயேசுவே நீர் எங்கள் மத்தியில இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எங்கள் குறைகள் குற்றங்கள் ஒரு விசையாய் உம்முடைய சமூகத்துல நாங்கள் அறிக்கையிடும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம் என் ஜனங்கள் எங்கே இருந்து இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருந்தாலும் அங்கே தங்களுடைய இருதயங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்துல தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு உம்மிடத்துல இரக்கத்திற்காக கெஞ்சி நிற்பார்களானால் ஒரு விசையாய் நீர் மனம் இறங்கி உம்முடைய மனதுருக்கத்தினால எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நேற்று தினத்துல ஒரு பாடலை நாங்கள் பாடிக்கொண்டிருந்தோம் அந்த பாடல்களின் வரிகள் கார்மேக கூட்டம் எல்லாம் மண்ணின் நிறம் பார்த்தா மழையை கொடுக்கும் கேள்வி நம்மிடத்துல வந்திருக்கிறது பண்பாடும் குயிலின் இனமும் காசு வாங்கிய அழகாய் கூவும் மலர் கூட்டம் வேண்டிய மனிதர் என்று பார்த்திட்டா மனத்தை வீசும் இல்லையே மனிதன் மட்டும் தரம் பிரித்து ஏன் விருப்பு வெறுப்பினை காட்டிட வேண்டும் மனிதன் மட்டும் தரம் பிரித்து ஏன் விருப்பு வெறுப்பினை காட்டிட வேண்டும் இந்திய தேசம் அநேக பலவிதமான நம்பிக்கை உடையவர்கள் சூழ்ந்திருக்கிற தேசம் இது There is unity in diversity அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு விதமான ஒரு கல்ச்சரோட ஒன்றாய் இந்திய தேசமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பட் டு வி ரெஸ்பெக்ட் ஈச் அதர் டு வி லவ் ஈச் அதர் மனிதர் மட்டும் தரம் பிரித்து ஏன் விருப்பு வெறுப்பினை காட்டிட வேண்டும் இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய சக மனிதரிடம் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களாய் எந்த மதத்தினை சேர்ந்தவர்களாய் இருந்தாலும் பரவாயில்ல ஒருவேளை அவங்களுடைய ஃபீலிங்ஸை நீங்க ஹர்ட் பண்ணியிருப்பீங்கன்னா ஒருவேளை அவங்கள அவமதிச்சு அவர்களிடத்துல அன்பு செலுத்தாம இருந்திருப்பீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்மிடத்துல இல்லை என்ற அர்த்தம் ஜாதி வித்தியாசங்களை பார்த்து ஏற்ற தாழ்வுகளை பார்த்து ஆண் பெண் என்ற வித்தியாசங்களை பார்த்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் கிறிஸ்துவின் அன்பு நம்மிடத்துல இல்லை என்ற அர்த்தம் இந்த சுதந்திர தினத்துல ஆண்டவரிடம் கேட்க போற ஜெபம் என்ன தெரியுமா அன்பு தேவை அன்பு தேவை அன்பு தெய்வத்தின் அனுபவம் தேவை அன்பின் தெய்வம் இயேசு தேவன் அனுக்ரகம் இன்று இந்தியர் தேவை அன்பு தேவை அன்பு தேவை அன்பு தெய்வத்தின் அனுபவம் தேவை அன்பின் தெய்வம் இயேசு தெய்வம் அனுக்ரகம் இன்று இந்தியர் தேவை இயேசுவே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஜீசஸ் லவ்ஸ் யூ வி லவ் ஜீசஸ் என்று சொன்ன பத்தாது என் சகோதரனே சகோதரியே அந்த அன்பு உன் சக மனிதரிடம் வெளிப்பட வேண்டும் எந்த வித்தியாசமும் இன்றி அப்படி ஒருவேளை வித்தியாசங்களை நீங்க காட்டியிருப்பீங்களானால் இந்த சுதந்திர தினத்தன்று கர்த்தர் நம்மளுக்கு பரிசுத்த ஆலயத்துல ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் அவரிடத்துல மன்னிப்பை கெஞ்சி நம் நிற்போமானால் அவருடைய அன்பினால நம்மளை நிரப்புவார் அன்பு தேவை அன்பு தேவை அன்பு தெய்வத்தின் அனுபவம் தேவை அன்பின் தெய்வம் இயேசு தேவன் அனுக்ரகம் இன்று இந்திய தேவை அன்பு தேவை அன்பு தேவை அன்பு தெய்வத்தின் அனுபவம் தேவை அன்பின் தெய்வம் இயேசு தேவன் அனுக்ரகம் இன்று இந்திய தேவை வந்தே மாதரம் சொல்லும் போது ஒற்றுமை ஓங்குமே இயேசுவின் பாரதமாகும் போது அன்பும் அமைதியும் தங்குமே அன்பே மாதரம் சொல்லும் போது தே
இயேசுவின் பாரதமாகும் போது அன்பும் அமைதியும் தங்குமே. ஆண்டவரே, ஒரு விசையாய் எங்கள் பாவ குறைகளை நீர் மன்னிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்திய தேசம் உமக்கு சொந்தமாய் மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாஞ்சை. அதற்கு நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்கணும்ப்பா. ஒரு விசையாய் ஏற்ற தாழ்வுகள், ஜாதிகள், ஆண் பெண் என்ற பேதங்கள் என்று பார்த்து கொண்டிருப்போமானால் ஒரு விசையாய் எங்களை மன்னித்து உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். உம்முடைய மன்னிப்பை கொடுத்து எங்களை மீட்டெடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.